Hi friends, இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி தான் செய்ய போறோம். நான் சின்னதா ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நாம இந்த பட்டாணி ஊற வச்ச பட்டாணியோட சேர்த்து இது ரெண்டையும் வேக வச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பட்டாணி அடுப்புல வச்சிட்டேன். இதுல உப்பு சேர்த்துக்கலாம். பட்டாணியும் ஃபிளவரும் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், அன்னாசி பூ 1, கிராம்பு 2 இதுல சேர்த்துக்கிறேன். 5-6 சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணிருக்கிறேன், சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், கம்மியா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப நாம காலிஃப்ளவரையும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலயும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க எல்லா காயிலையும். சூப்பரான பட்டாணி காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இத நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கப்பா. மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.